நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேயர் வந்து கல்யாணி பரமக்குள்ளேருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, வணக்கம், எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? எனக்கும் என் கணவருக்கும் கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த தேதி, அதாவது கல்யாணியின் பிறந்த தேதியும் அவருடைய கணவர் பிறந்த தேதியும் வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வந்து அதாவது கணவன் மனைவிக்குள் வந்து பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை சொல்லணும்னா நிறையவே வந்து நம்ம சொல்லலாம். இருந்தாலும் வந்து இப்போ கல்யாணி அவங்க கொடுத்துருக்க இந்த பிறந்த தேதி அடிப்படையில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கல்யாணியின் பிறந்த தேதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து 4ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 8ஆம் மாதம் 1981 வந்து பிறந்திருக்காங்க. இப்போ கல்யாணியின் பிறந்த தேதி 4 என்று சொன்னால் வந்து 4 என்பது வந்து ராகுவின் அமைப்பு. பொதுவாக இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான கோபங்கள் இருக்கும். டக்குனு எதுவும் வந்து விட்டு கொடுத்து போக மாட்டார்கள். அது ஒரு முக்கிய காரணம். அதாவது கல்யாணியினுடைய பிறந்த தேதியிலே வந்து அந்த குறிப்பீடுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இவங்க பிறந்த அந்த தேதி, இந்த மாதம், இந்த வருடங்களை கூட்டினோம்னா வந்து மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா வந்து 31 என்று சொல்லும் பொழுது 3, 1, 4 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4ஆம் எண் தான் வருது. இதுவும் வந்து ராகுவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. அப்போ வந்து அதாவது ஒரு நாளுக்கே கோபம் வரும் அப்படிங்கும்போது வந்து 2 நாள் சேரும்போது வந்து அதிகப்படியான கோபங்கள் வரும். அதிகப்படியாக வந்து விட்டு கொடுக்காத தன்மைகள் வந்து ஏற்படும். இப்போ அவருடைய கணவருடைய பிறந்த தேதி வந்து நம்ம பார்ப்போம். அவருடைய கணவர் வந்து 19ஆம் தேதி பிறந்திருக்காரு, 4ஆம் மாதம் 1975 வந்து பிறந்திருக்கார். இப்போ கல்யாணியின் கணவருடைய பிறந்த தேதி வந்து 19, அதாவது 9ம் 1ம் வந்து சேர்க்கும்போது 10 வரும். 10 என்று சொல்லும் பொழுது வந்து 1 என்று சொன்னால் சூரியன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர். அதே மாதிரி இவருடைய பிறந்த தேதி, இந்த மாதம், இந்த வருடங்களை கூட்டும் பொழுது வந்து மொத்த தொகை வந்து 36 வருது. 36, அதாவது 3ம் 6ம் சேர்ந்தால் வந்து 9. இந்த 9 என்று சொன்னால் செவ்வாய் ஆதிக்கம். இப்போ பிரச்சனைக்கு காரணமே வந்து அவங்களுடைய பிறந்த தேதியிலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 4க்கும் இந்த 1ஆம் தேதி பிறந்த சூரியனுக்குமே ஒத்து வராது. இப்போ சொல்கிறாங்கள, சூரிய கிரகணம், சூரியனை மறைக்கிறதே எது என்று கேட்டால் வந்து ராகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய இந்த விதி என்பதுன்னா, செவ்வாய் வந்து 9 வரும் பொழுது வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதை விட வந்து 2 மடங்கு அதிகமான கோபம் வந்து இவங்க கணவருக்கு வந்து வரும். இது வந்து இந்த பிறந்த தேதி அடிப்படையில் அப்படி இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன்று வந்து உங்களுடைய பேரை வந்து மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்தந்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது மன அமைதி, விட்டு கொடுக்கும் தன்மை ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும்.